ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ நாம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம், விச் இஸ் கிவன் பை நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கான். தட் வில் பி என்ன அப்படின்னா, ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஐகார்னா என்ன அப்படின்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தே ஆர் கிவன் அ நோட்டிஃபிகேஷன். ஸோ தே ஆர் கண்டக்டிங் அன் ஐகார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஸோ யூஜிபிஜி, ஸோ பிஹெச்டி, மூணு டிசிப்ளின்ஸுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு கண்டக்ட் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ தே ஹேட் கிவன் அ நோட்டிஃபிகேஷன் ஃபார் தட் அகடமிக் செஷன் 2021-2022. ஸோ வாட் ஆர் தே, அது என்னென்னு பார்க்கலாம். த எக்ஸாம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் பேப்பர் ஆஸ் பர் டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் 7th and 8th, 13th September ஃபார் யூஜி. ஸோ த பிஜி அண்ட் பிஹெச்டி எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா 17th September 2021. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் டோட்டலி ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ த லாங்குவேஜ் ஆஃப் த பேப்பர் இஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இஸ் ஆப்வியஸ்லி எப்பவுமே அப்படி தான், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. ஸோ மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ டூரேஷன் வந்து பார்த்தோன்னா 150 minutes ஃபார் யூஜி அண்ட் 120 minutes ஃபார் பிஜி அண்டு பிஹெச்டி கேண்டிடேட்ஸ். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் அரவுண்டு இந்தியாவில் வந்துட்டு 178 சென்டர்ஸ் ஆர் தேர் அட் 89 சிட்டிஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ சென்டர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, மேக்ஸிமம் சென்னை, கோயம்புத்தூர் இதெல்லாமே வந்து லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து என்னம்னா 25/7/2021 to 28/2021. ஸோ 20th August அன்றைக்கி ஸோ த அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது. ஸோ இது பேசிக்காக என்ன அப்படின்னா ஐகார் அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இதை பற்றின நாலேஜ் அதிகமாக கிடையாது, பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் பிலாங்ஸ் டு அன் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், ரைட்? ஸோ வெட்டினரி சயின்ஸ், பவுல்ட்ரி சயின்ஸ் அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா திஸ் வில் பி அன் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதனால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதில்ல. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஸோ அதுக்காக இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் வேறு ஒரு டிசிப்ளின்ஸில் இருந்தாலும், ஸோ இதை நாம் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக சம் பீப்புள் வில் நோ அபவுட் திஸ் அண்ட் சம் பீப்புள் கேன் அப்ளை ஃபார் திஸ் எக்ஸாம். ஸோ சில பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா, சம் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக பயனடைவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதில் கம்ப்ளீட் நாலேஜ் இது இதில் இதை பற்றி இல்லை அப்படின்னாலும், சம் நாலேஜ் ஐ ஹேவ் கெயின் அண்ட் தட் ஐ கோயிங் டு ஷேர் வித் யூ ஆல். ஸோ த நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பயோகெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, வாட் ஆர் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், எக்ஸாம் சென்டர். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, திஸ் வெப்சைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, வி ஹாவ் ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா, வி ஹாவ் எ பிடிஎஃப் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி, ஸோ நம்ம இப்போ பேசிக்காக பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பார்க்குறோம், ஏன்னா மேக்ஸிமம் பிஹெச்டி தான் வந்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஹெச்டிக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் எப்போ எக்ஸாம் டேட், என்ன எக்ஸாம் ஃபீஸோ அதை பற்றினால சம் டீட்டெயில்ஸ் ஐ ஹவ் கலெக்டட். ஸோ அதை நம்ம வந்துட்டு இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் அப்படின்னா, திஸ் ஐகார் JRF ஆர் SRF ஃபார் 2021 பேட்ச். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னென்னா, ஃபீஸ் டீட்டெயில்ஸை பற்றி கொடுத்துட்டான். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஸோ அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டேட் வந்துட்டு கொடுத்துட்டா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா ஆல்மோஸ்ட் 25 days இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணாலும் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மோட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் வில் பி 28/2021 வந்துட்டு அப் டு 11:50 PM குள்ளே நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தா அப்படின்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸுக்கு இட் வில் பி 1820. ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 1800. SCST கேண்டிடேட்ஸ் வில் பி 900. ஸோ எல்லாமே ரீசனபிளாக இருக்குது. ஸோ யூ கேன் அப்ளை. ஓகேவா?
ஸோ கரெக்ஷன் இந்த ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் நீங்கள் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னா 3 days தே கிவன், 23 to 26 August. ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே நீங்கள் அந்த கரெக்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூ கான்ட் ஏபிள் டு கரெக்ட். ஓகேவா? ஸோ அட்மிட் கார்டு வந்துட்டு எப்போ டவுன்லோட் பண்ணுறேன்னு அவங்க சொல்லிடுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 17 September கொடுத்துட்டாங்க. ஸோ டூரேஷன் ஆஃப் எக்ஸாம் வில் பி அண்ட் 2 hours 120 minutes. ஸோ டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன், சென்டர், டேட் எல்லாமே வந்துட்டு அட்மிட் கார்டில் உங்களுக்கு வந்துடும். ஸோ வெப்சைட்டை நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ மற்றபடி இதில் வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்டாக எதுவும் கிடையாது. ஸோ ஓபிசி அப்படின்னா நான் க்ரீமி லேயரா, க்ரீமி லேயரா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ பார்த்துங்க, கேண்டிடேட் கேன் அப்ளை ஃபார், ஸோ ஆன்லைனில் தான் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஒன் கேண்டிடேட் வில் அப்ளை ஒன்லி ஒன் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் ஒன் ஆர் மோர் அப்ளிகேஷனை நீங்கள் மோர் தென் ஒன் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி ரிஜெக்டட். ஏன்னா இது எல்லாமே வந்து என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்கள் என்னென்ன முக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா 4 steps வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் டியூரிங் த அப்ளை பண்ணும்போது. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா யூனிக் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபில் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட் டவுன் த சிஸ்டம் ஜென்ரேட்டட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர். ஸோ அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதான் வந்து நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்லோட் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் கேண்டிடேட் ஃபோட்டோகிராஃப்ஸ். 10 KB 200 KB இருக்கணும். ஸோ 4 KB 30 KB உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ நீங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள், தம்ப் இம்ப்ரெஷன். ஸோ அது என்ன அப்படின்னா ரேகர், அது வந்துட்டு பார்த்தோன்னா அதோட ஃபைல் சைஸ் 3 KB to 30 KB. ஸோ மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்ஸில் இதை வந்து கேட்க மாட்டா, பட் இந்த எக்ஸாமில் இது கேட்டிருக்கான். ஸோ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஃபீஸ் வந்துட்டு நீங்கள் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, ஸோ எது மூலமாக வேணாலும் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ கேண்டிடேட்ஸ் ஆர், ஸோ நீங்கள் வந்துட்டு என்னென்னா கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைசர் டு கீப் விசிட்டிங் த என்டிஏ வெப்சைட் ரெகுலர்லி. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக அந்த வெப்சைட்டை ஜஸ்ட் நோட் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடியும் உங்கள் நீங்கள் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரும் ஏதாச்சும் மெசேஜஸ் வருதா ரிகார்டிங் திஸ், இமெயில் ஏதாச்சும் அனுப்பியிருக்காங்களா அப்படின்ட்டு நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் அது வந்துட்டு ரொம்ப, நீங்கள் எந்த ஒரு இதை அப்ளை பண்ணாலும் நீங்கள் அது வந்து முக்கியம். ஏன்னா அவங்க எப்போ வேணால் நமக்கு நோட்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம கண்டினியூஸாக அதை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிட்டோம். ஸோ த கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு சென்ட் ஆர் சப்மிட் எனி டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் கன்ஃபர்மேஷன் பேஜ், ஸ்பான்சர்ஷிப் சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் பை த எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கேன். ஸோ நீங்கள் எதையும் நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கீப் இட் வித் யுவர் செல்ஃப் இட் செல்ஃப். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் யூ மே அப்ளை இன் ஆன்லைன், ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டாவே உங்களுக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு லெவலில் வந்து நடக்கும். இஃப் யூ செலக்டட் அப்படின்னா அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கெல்லாம் உங்களை தனியாக கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றின ஒரு கவலை வந்துட்டு எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வரும், நீங்கள் போய் எக்ஸாம் எழுத வேண்டியதான். ஸோ கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலோட் டு கேரி. ஸோ அது உங்களுக்கு தெரியும், இந்த எந்த ஒரு எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே வந்துட்டு கேரி பண்ண அலோடு கிடையாது. பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேன் அலோட் சுகர் டேப்லெட்ஸ் லைக். ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ எபோட் என்டிஏ, ஸோ எபோட் ஐகார். ஸோ ஐகார் பற்றி நீங்கள் பேசிக்காக இந்த அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்காக ஐகார்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் ஆர் த இன்ஸ்டியூட்ஸ், 74 அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, அது என்னென்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் நத்திங் பட் AICE அப்படின்னா ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்கான். ஸோ இது ஒன்றும் இல்லை, எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும், என்னென்ன டிசிப்ளின்ஸ் இருக்குது, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் சூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, நீங்கள் எப்படி என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அப்படின்னு எல்லாமே இதில் வந்துட்டு கொடுத்துருக்கான். ஜஸ்ட் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு நல்லா கவனிச்சுக்கணும். என்ன அப்படின்னா டாக்டர் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஆஃபர்ட் பை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் இன் 73 சப்ஜெக்ட்ஸ் கிவன் அட் அனக்ஷத் 3. ஸோ இந்த அனக்ஷத் 3யை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்னென்ன ஏரியா இருக்குது, ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்ட்டு டீட்டெயில்டாக அந்த அனெக்ஷ 3யில் வந்துட்டு கொடுத்துருக்கான். ஸோ அதோட பேஜ் நம்பர் ஐ திங்க் அபவுட் 48 ஆர் சம்திங். ஸோ அங்கே போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே பாருங்கள்,
ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா அனெக்ஷன் த்ரீ. ஸோ சொன்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள், சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ நிறையா சப்ஜெக்ட் இருக்குதுப்பா, இங்கே வந்துட்டு மோர் தென் 20 இருக்குது சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதில் வந்துட்டு பண்ணலாம். பட் அந்த சப்ஜெக்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் தே ஹட் கிவன் மாஸ்டர் டிகிரி. இது எல்லாத்துக்கும் வந்து மாஸ்டர் டிகிரி வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜெனெட்டிக்ஸ் அண்ட் பிளான் ப்ரீடிங் இருந்தீங்கன்னா, ஜெனெட்டிக்ஸ் அண்ட் ஆர் பிளான் ப்ரீடிங்கில் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் செரிகல்ச்சர்னா, செரிகல்ச்சர் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர் என்டோமோலஜியில் நீங்கள் எம்எஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஆல் ஷுட் பி 10+2+3 சிஸ்டமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு தே ஹேவ் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டமில் தான் நீங்கள் படிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த அனக்ஷத்திரியை வந்துட்டு ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு வா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க, சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும், நீங்கள் அதுக்கு எலிஜிபிளா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு அந்த அனக்ஷத்திரி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, த கேண்டிடேட் சுட் செலக்ட் ஒன் சப்ஜெக்ட் ஆஃப் ஃபார் ஸ்பெஷலைசேஷன் ஃப்ரம் த டேபிள். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டை கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். டேபிள் த்ரீலேருந்து ஒரு சப்ஜெக்டை சூஸ், உங்களுக்கு எது விருப்பமோ, நீங்கள் எதில் பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து டேபிள் த்ரீலேருந்து ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஹவர் கேண்டிடேட் சூஸிங் எ சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் இஸ் இன் எக்ஸாமினேஷன் நீட் டு அட்டம். ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து கண்டிப்பாக பார்ட் பியில் 50 குவஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? பார்ட் சி வந்துட்டு, ஸோ பார்ட் பியில் 50 குவஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் சியில் 50 குவஸ்டின்ஸ் இருக்கும். அது என்னென்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சப்ஜெக்டாக டேபிள் த்ரீலேருந்து என்ன சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து பார்ட் பியில் 50 குவஸ்டின்ஸ் இருக்கும். பார்ட் ஏல வந்துட்டு ஜென்ரல் குவஸ்டின்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதான் முன்னாடி பார்த்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ த நெக்ஸ்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் தான் நான் சொன்னேன், மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ டூரேஷன் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா 2 ஹவர்ஸ். த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 120 குவஸ்டின்ஸ் இருக்குது. 20+50+50. ஸோ 20 வந்துட்டு பார்ட் ஏ, ஜஸ்ட் கோயிங் டு பி எ ஜென்ரல் நாலேஜ் ஆர் ரீசனிங் எபிலிட்டி. ஸோ 50 வந்துட்டு பார்த்தோன்னா பார்ட் பி, நீங்கள் டேபிள் ஒனில் என்ன ஸ்பெஷலைஸ் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து கேட்க போகிறான். ஸோ பார்ட் சியில் ஸ்பெஷலைஸ், இது பார்ட் பியில் கோர் குரூப். ஓகேவா? தட் யூ ஆர் சூஸ் என்ன கோர் குரூப் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து கேட்க போகிறான் பார்ட் பியில். பார்ட் சியில் ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் ஆப்டட் பை த கேண்டிடேட் ஃபார் பிஹெச்டி. அப்போ உங்களுக்கு ரெண்டு வேலை இருக்குது, ஒரு கோர் சப்ஜெக்ட் அண்ட் ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மேக்ஸிமம் மார்க் இஸ் அபவுட் 480. ஸோ ஸ்கோரிங் மார்க், நீங்கள் ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்ததுனா 4 மார்க்கு, அதே ஒன்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா -1 மார்க்கு. நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை, தட் வில் பி 0. மீடியம் ஆஃப் பேப்பர் இஸ் இங்கிலீஷ் ஓன்லி. ஓகே, அதெல்லாம் ஓகே முடியும். ஸோ அதான் செக்ஷன் ஏல என்ன இருக்கும், செக்ஷன் பியில் என்ன இருக்கும், செக்ஷன் சியில் என்ன இருக்கும், தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் டேபிள் ஒன். வாட் இஸ் த கோர் குரூப்? கண்டிப்பாக நீங்கள் இந்த கோர் குரூப்பில் ஒன்று செலக்ட் பண்ணணும். அந்த கோர் குரூப்லேருந்து செக்ஷன் பியில் 50 குவஸ்டின்ஸ் கேட்க போகிறான். தென் ஒரு ஸ்பெஷலைசேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது எங்கேருந்து செலக்ட் பண்ணணும்னா அனக்ஷத்ரீலேருந்து ஒரு ஸ்பெஷலைசேஷனை செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்பெஷலைசேஷன்லேருந்து 50 குவஸ்டின்ஸ் இருக்க போகுது இன் செக்ஷன் சியில். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த என்ன அப்படின்னா, தீஸ் ஆர் த கோர் குரூப் தே ஹட் கிவன். ஓகேவா? டேபிள் ஒனில். ஸோ இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, சிலபஸ். தே ஹட் கிவன் அ சிலபஸ் அண்ட் யூ கேன் கோ அண்ட் செக் இன் திஸ் வெப்சைட். அந்த வெப்சைட்டில் சிலபஸ் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிஷன் ஃபார் த அடாஃபை. ஸோ என்னென்ன சில கண்டிஷன்ஸ் க்ரைட்டீரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சுட்டு, ஸோ இஃப் யூ செலக்டட் அப்படின்னா நீங்கள் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ PWBD கேண்டிடேட் ஷூட் தே கிவன் வாட் த தே ஹே கிவன் தட் த கைட்லைன்ஸ் ஃபார் ஸோ த PWBD கேண்டிடேட்ஸ்க்கும் சம் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ தட் கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக மஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை வந்துட்டு, ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் இதை நீங்கள் படித்தா போதும், யூ கேன் கோ த்ரூ இட். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இது ரிப்பீட்டடாகவே கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தா அப்படின்னா பேசிக்காக இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா வெட்டினரி சயின்ஸ், ஸோ டைரி சயின்ஸ், பவுல்ட்ரி சயின்ஸ், ஸோ அந்த மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அக்ரிகல்ச்சர் பேஸ்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இது வந்துட்டு
mostly useful, not for the chemistry people or physics people. So அதனால் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச biotechnology students or biochemistry students or agriculture, poultry science, so இந்த மாதிரி படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யாராச்சும் ஒருத்தருக்கு உதவினாலும் அது வந்து நமக்கு ஒரு ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அனதர் ஒன் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ பாய்.